வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல் இந்திய அரசியல்ல முக்கியமான ரெண்டு டாபிக்கை ஸ்பீடா வந்து பார்க்க போறோம். முதல் டாபிக், பிரதமர் மோடி அவர்களை அமெரிக்காவுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்கள் தேடி வந்து கை குலுக்கி நலம் விசாரிச்ச ஒரு வீடியோ சோசியல் மீடியால மிகப்பெரிய வைரலா வந்து ஷேர் ஆகுது. அது தொடர்பாக நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். G7 நாடுகள் கண்டிப்பா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. பொருளாதாரத்துல மிகவும் டாப்ல இருக்கக்கூடிய மொத்தம் 7 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து உலகத்துடைய பொருளாதாரம் எப்படி இருக்கு, உலகத்துல கிளைமேட் சேஞ்ச் வந்து எப்படி இருக்கு, பருவநிலை மாற்றம் எப்படி இருக்கு, இது தொடர்பாக நடத்துவாங்க. அவர்கள் எல்லாமே குரூப் போட்டோ வந்து எடுத்துக்கிறாங்க. அப்பதான் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஜோ பைடன் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை பார்த்து பக்கத்துல வந்து கை குலுக்கி நலம் விசாரிச்ச அந்த வீடியோ தான் இப்ப மிகப்பெரிய ட்ரெண்டிங். இதே அமெரிக்கா தான் சில வருடங்களுக்கு முன்னாடி 2002 குஜராத் கலவரத்துக்கு பிறகு நரேந்திர மோடி அவர்களுக்கு, குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்கள், அமெரிக்கா வந்து வரக்கூடாது, அமெரிக்கா வருவதற்கு தடை, விசா வந்து நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து முடிவெடுத்தாங்க. காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நரேந்திர மோடி அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு வரக்கூடாது, அமெரிக்கா வருவதற்கு அலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை சேர்ந்த பெரிய தலைவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அமெரிக்காக்கு கடிதம்லாம் எழுதினாங்க. இது வந்து நம்மளுடைய வரலாறு, நம்மளுடைய கடந்த காலத்தில் இது போன்ற நிகழ்வுகள்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். உச்ச நீதிமன்றம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. அந்த சிறப்பு புலனாய்வு குழு குஜராத் கலவரம் தொடர்பாக விசாரணை வந்து நடத்துது. அப்ப குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடி அவர்களும் அந்த விசாரணை ஆணையத்துக்கு முன்னாடி வந்து ஆஜராகிறாரு. கிட்டத்தட்ட 11-12 மணி நேரங்கள் வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் வந்து சொல்றாரு. அந்த விசாரணைக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, சிறப்பு புலனாய்வு குழு குஜராத் கலவரத்துக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்படின்னு ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட் படி உச்ச நீதிமன்றம் இந்த கேஸ்ல இருந்து நரேந்திர மோடி அவர்களை விடுவிக்கிறாங்க. சட்டப்படி படிப்படியாக வந்து அந்த சிறப்பு புலனாய்வு குழு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லி சட்டப்படி நரேந்திர மோடி அவர்கள் அந்த கேஸ்ல இருந்து வெளியே வராரு. வெளியே வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, 2014 பாராளுமன்ற தேர்தலில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா பாஜக வந்து நரேந்திர மோடி அவர்களை முன்னிறுத்துறாங்க. 2014 மோடி வேவ் அப்படிங்கிறது கூட நம்ம வந்து பார்த்திருப்போம். 2014 தனி பெரும்பான்மையோட பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. அதன் பிறகு 2019 பாராளுமன்ற தேர்தலில் அதை விட 2014 வாங்கின அந்த தொகுதிகளை விட கூடுதலாக 300 மேற்பட்ட தொகுதிகளை பிஜேபி தனி பெரும்பான்மையாக வந்து ஜெயிக்கிறாங்க. நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்காக்கு வரக்கூடாது, அமெரிக்கா வரதுக்கு விசா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்ன அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய தலைவர் இப்ப நரேந்திர மோடி அவர்களை தேடி வந்து நலம் விசாரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு பாத்தீங்களா. இதற்கு வந்து நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த டிரான்ஸ்பர்மேஷன், படிப்படியாக அவர் வந்து எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணது, இதெல்லாம் நம்ம வந்து பாராட்டியே ஆகணும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்த மரியாதை அதையும் தாண்டி இது இந்தியாவுக்கு கிடைத்த மரியாதை. உலக அரங்கில இந்தியாவுக்கு இப்ப நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி வந்து போறாரு. 130 கோடி மக்களுடைய பிரதிநிதியாக நரேந்திர மோடி அவர்கள் G7 மாநாட்டில் வந்து கலந்துக்கிறாரு. அப்ப நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த ரெட் கார்பெட் ஒரு வரவேற்பு வந்து கிடைக்குது. இல்ல ஜோ பைடன் அவர்கள் தேடி வந்து நரேந்திர மோடி அவர்களை வந்து நலம் விசாரிக்கிறாரு அப்படின்னா, அது இந்தியாவுக்கு கிடைத்த அங்கீகாரமா நம்ம வந்து பார்க்கணும். இது ஒரு சூப்பரான விஷயம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஒரு சரியான கோலை வந்து மத்திய அரசாங்கம் சரியான நேரத்தில் வந்து அடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உக்ரைன் ரஷ்யா போருக்கு பிறகு ரஷ்யாவை உலக நாடுகள் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா, தனிமைப்படுத்திட்டாங்க. இப்ப வந்து புதின் அவர்கள் எங்கேயும் வந்து போக முடியாத ஒரு சூழல் வந்து இருக்கு. இதை உடைக்கிறதுக்காக நம்ம இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா, ரஷ்யாவும் இந்தியாவும் மிக நெருக்கமான நண்பர்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப இதை உடைக்கிறதுக்காக G20 மாநாடு அப்படிங்கிறத இந்தியால வந்து நடத்தணும். இந்தியால நடத்தினா புதின் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இந்தியா 2023 ஜனவரி மாசத்துல G20 மாநாடு அப்படிங்கிறத இந்தியால வந்து நடத்த போறாங்க. இன்னொரு அதை விட சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரிவினைவாதிகள் இருக்காங்க பாத்தீங்களா, காஷ்மீர் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து சொல்லுவாங்க. நம்ம இந்தியாக்கள் இருந்துகிட்டே சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஜம்மு காஷ்மீர்ல காஷ்மீர் வந்து எங்களுக்கு தான் சொந்தம், இந்தியால இருந்து நாங்க தனியா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினை வந்து பேசுவாங்க. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஆப்பு என்ன அப்படின்னா, G20 மாநாடு காஷ்மீர்ல வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு செமையான ஒரு மெசேஜ். காஷ்மீர்ல வந்து நம்ம இந்தியா அபிஷியலா G20 மாநாடு வந்து நடத்த போறாங்க. 20 நாடுகளுடைய பிரதிநிதிகள்
காஷ்மீரில் வந்து கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம். இதை விட காஷ்மீர் வந்து இந்தியாவுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத தெளிவாக ஓப்பனாக யாருனாலையும் சொல்ல முடியாது ஒரு கெத்து வந்து காட்டிட்டாங்க. ஓகே, G20 மாநாடுக்காக ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தோடு எல்லாருமே காத்திருக்காங்க, நம்மளும் காத்திருக்கலாம். இது வந்து முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடும் மோதலில் அண்ணாமலை அறிவாலயம் அப்படிங்கிறது ரெண்டாவது டாபிக். திமுகக்கும் பிஜேபிக்கும் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய விவாதங்கள் வந்து நடக்கும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா, தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு, ட்விட்டரில் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அது என்ன ட்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 28ஆம் தேதி ஜூன் மாதம் 2022, 1974 இதே ஜூன் மாதத்தில் 28ஆம் தேதி அப்படிங்கிறது நம்ம வந்து மறக்க முடியாத ஒரு நாள். தமிழர்களுடைய உரிமை வந்து தாரை வார்க்கப்பட்ட ஒரு நாள், அதாவது மீனவர்களுடைய நலன் வந்து தாரை வார்க்கப்பட்ட ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து ட்வீட் வந்து போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் மற்றும் இந்திரா காந்தி அவர்களுடைய புகைப்படத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1974 இந்தியாவுடைய பகுதியாக இருந்த கச்சத்தீவு அப்படிங்கிற பகுதி வந்து இலங்கைக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த தினம் தான் இன்னைக்கு அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் மென்ஷன் பண்ணி விரைவாக வந்து நம்ம தமிழர்களுடைய உரிமை வந்து மீட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு. இது ஒரு பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இதன் காரணமாக சோசியல் மீடியாவில் திமுகவை சேர்ந்தவர்களுக்கும் பிஜேபியை சேர்ந்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு விவாதங்கள் வந்து நடந்துருக்கு. இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த்.